What's up people, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டஸ்கர் அண்ட் ஏஜிவி. சோ இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட் வந்து இருக்கோம். லாஸ்ட் இயர் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் டைனீஸில் ஒரு கியர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட ஆல்பன் ஸ்டார்ஸ் அண்ட் டைனீஸி பூட் எல்லாமே நான் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் டியூ டு சம் ரீசன்ஸ். அதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், ஸோ பர்சனலாக இருந்ததுனால அதெல்லாம் சோல்ட் அவுட் பண்ணிட்டு புதுசாக ரைடிங் கியர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால் இப்போது டைனீஸி ஜாக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோராகவே நான் வந்து ஒரு 12,000 கொடுத்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு நான் ஒரு 8K பே பண்ணி திரும்பவும் நான் வந்து இந்த கியர்ஸ்க்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல கியர் இது. ஸோ இதுதான் நம்ம தமிழில் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் இந்த டைனீஸி கியர் வந்து யாருமே ரிவ்யூ பண்ணது கிடையாது. நம்மளோட சேனலில் இப்போ நம்ம வந்து இந்த கியர் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இனிஷியல்லேருந்து சொல்ல போனால் பேக்கிங்கே வந்து எனக்கு 1 டே டெலிவரியில் வந்து சென்ட் பண்ணாங்க டைனீஸி டீம். ஸோ நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற டைனீஸி டீமில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்டு இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல பீப்புள்ஸ் இருந்தாங்க எனக்கு. ஸோ பர்சனலாக சொல்லப்போனால் மிஸ்டர் விக்னேஷ் அண்ட் அபி இவங்க 2 பர்சன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா சஜஸ்ட் பண்ணி இந்த ரைடிங் கியர்ஸ் வந்து எடுக்க வச்சாங்க. ஸோ இதனோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியர் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த பாக்ஸே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. இப்போ ரைடிங் கியர் எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் கட் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்னோட இன்வாய்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு லெட்டர் மாதிரி வச்சு நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட லெட்டர், ஸோ பில் பேமெண்ட் எல்லாமே பின்னாடி இருக்குது எனக்கு. ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம இப்போது இந்த ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் இந்த ப்ராடக்ட் பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டஸ்கரோட அவங்களோட ஸ்டிக்கர்லே வந்து இந்த ப்ராடக்ட்டு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் இல்லாதனால என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதனால் சிசர் வச்சு இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் ஜாக்கெட் ஆக்சுவலி சொல்ல போனால் டைனீஸில. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் டைனீஸில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்கிறேன் நான். ஓகே 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 கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம்மா. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைனீஸியோட நம்ம ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜாக்கெட் எடுத்துருவோமா. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ரைடிங் ஜாக்கெட்டுங்க, தரமான ஒரு ஜாக்கெட். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நல்லா தெரியும் பாருங்கள், PREBOKD ப்ரீ புக்ட். ஸோ ப்ரீ புக்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா உங்களோட ஜாக்கெட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் சைஸ், நீங்கள் உங்களோட சைஸ் ஓனாக கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணும்போது அந்த ஜாக்கெட் வந்து மற்றவங்க போட்டு பார்க்க முடியாது, அது அப்போவே ப்ரீ புக்டுன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இதுதாங்க டைனீஸிக்குள்ளே இருக்கிற ஒரு குட் குவாலிட்டியான திங்ஸ். ஸோ டைனீஸி பீப்புள்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க பாருங்க. அண்ட் ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் டைனீஸி டைனீஸியோட ஜாக்கெட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாக்கெட் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரேம் D1 ஜாக்கெட் இது. என்னோடய சைஸ் வந்து 48. ஆல்ரெடி இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
நீங்க எப்ப ட்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஸோ டைனிசி ஜாக்கெட் வந்து இந்த லோகோ கொடுத்துருப்பாங்க அண்ட் கியூஆர் கோட் வந்து வரும் அந்த இந்த பார் கோட்ஸ் வரும் இந்த பார் கோட்ஸ் நீங்க எப்ப ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதனோட அஃபீஷியல் யாரு எங்க செஞ்சாங்க எங்க மேக் பண்ணதுன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைனிஸ் ஜாக்கெட் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21,000 வந்து வருது. ஸோ உங்களுக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா டைனிஸ் டி ஸ்டோரோட நம்பருக்கு நான் கீழே கொடுக்குறேன், அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த டைனிஸ் ஜாக்கெட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். அண்ட் இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்ட்ரூஃப் லைனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ தனியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து விண்ட்ரூஃப் லைனர். இந்த விண்ட்ரூஃப் லைனர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 600 ஆர் 650 சிசி ஆர் 800 நீங்கள் அந்த மாதிரி பைக்ஸ் ஓட்டும்போது இதில் வந்து ஏர் இன்ஃப்ளோ இன்டேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பிகாஸ் ஆஃப் மெஷ் வந்து ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த பைக் நீங்கள் ஓட்டும்போது மெஷ் அதிகமாக இருந்தால் உங்களை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளும். ஸோ அந்த விண்ட்ரூஃப் லைனர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து விண்ட் உள்ளே போகாமல் அது பட்டு வெளியே ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ அதுக்காக தான் விண்ட்ரூஃப் லைனர் வந்து கொடுக்குறாங்க. அண்டு சூப்பர் ஸ்போர்ட் பைக்ஸ் ஓட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ, இந்த ஜாக்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நான் ரைடிங் போகும்போதும் சரி எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. So see you soon at next video. Until signed by Rider Manili Raj. Ciao.